நம்ம வேளச்சேரி சரவணன் மாவட்ட கழக செயலருடைய அழைப்புதலின் பேரில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் அருமை சோதரர் கண்ணனுடைய ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். வரும்போது பார்த்தேன், இசை நிகழ்ச்சி நடந்துச்சு, நல்ல பாட்டு போட்டாங்க. நான் வரும்போது பார்த்தா தலைவர் நடித்த படத்தில் குறவன் குருத்தி பாடல். ஒரு மனுஷன் சினிமாவில் நடித்து எத்தனை பாத்திரம் இருக்கோ, ரிச்சாக்காரன், நாடோடி மண்ணு, குறவன் வேடம், விவசாயி, தொழிலாளி, மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன், இப்படி எத்தனை பாத்திரத்தில் தொழிலாளி, இத்தனை பாத்திரத்திலையும் நடித்து ஒரு 175 படத்தில் நடித்து இன்னைக்கு 232 வருஷத்தில் இளைஞர் பட்டாளம் முதல் குழந்தைகள் வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று பெயரை சொன்னாலே கைதட்டி மகிழக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்றைக்கு இருக்கு. அவருடைய புகழை வந்து எந்த கொம்பனாலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்? மக்களோட இயல்பா பழகினாரு. இதே வீண படம் காஷ்மீர்ல எடுக்கிறாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்லாம் பாடியிருப்பார் தலைவர். அந்த கிராமத்தில் போய் தங்கி படம் ஷூட்டிங் நடக்குது. பார்த்தா சொட்டர் போட்டிருக்காரு, மண்டைக்கு குல்லா போட்டிருக்காரு, கைக்கு எல்லாம் க்ளவுஸ் போட்டிருக்காரு, கம்பளியை பூத்திருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, குளிர் தாங்க முடியல. பக்கத்தில் கணப்பு, தீ கணப்பில் உட்காந்து அவ்வளவு குளிரில் சிந்திக்கிறார், என்னடா நம்மளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்குது, அப்படி இருந்துமே குளிருது. இந்த கிராமத்தில் இருக்கிற 350 மக்கள் தொழிலாளி எவ்வளவு குளிரில் வாடுவேன்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாரு. எல்லா வீட்டுக்கும் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது போய் ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாரு. சின்ன வீடு, பாவம் பொத்தி படுக்க கூட போர்வை இல்லாமல் கஷ்டப்படுக்கிற ஒரு சூழலை பார்த்த உடனே தயாரிப்பாளரை கூப்பிட்டு என் படத்துக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ எனக்கு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்குறாரு. இவ்வளோ கொடுப்பேன், ஒரு 5 லட்சரூபா கொடுப்பேன், எனக்கு ஒரு 4 லட்சரூபாய் உடனே கொடுன்னு சொல்லி வாங்கி 350 வீட்டுக்கு கம்பளியை வாங்கி சொற்றை வாங்கி கொடுத்து வாரி வழங்கிய உத்தம தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நீ தமிழ்நாட்டில் செஞ்சா கூட நீ நாளைக்கு முதலமைச்சராக வர்ற நீ செய்கிறன்னு சொல்லலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது இந்தியாவில் கடைசி மாநிலம், முதல் மாநிலம், தமிழ் மொழி தெரியாத மாநிலம். அந்த மாநிலத்தில் மக்கள் கஷ்டப்படுறான்றத பார்த்து உதவி செய்யக்கூடிய வள்ளல் குணம் தான் புரட்சித் தலைவர்கிட்ட இருந்தது. அதுதான் இன்னைக்கு பேர் சொல்லுது. இன்னொரு பிரச்சனை, முதலமைச்சர் ஆயிட்டாரு, வேலூர்ல ஒரு கட்சிக்கார விசேஷம் பத்திரிகையை கொடுத்துட்டாங்க, கிளம்பி போறாரு. ஆனா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், கட்சி மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள்லாம் அந்த கட்சிக்கார வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வரக்கூடாது, அவன் கட்சிக்காரங்க கிட்ட யாருமே நல்லா இல்லை, அடாவடித்தனம் பண்ணுறான், அதனால் நீங்கள் முதலமைச்சர் வந்தீங்களாக்கு இன்னும் ஆட்டி படைப்பேன், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய போராட்டம். வேலூரை நெருங்கிட்டார், பார்த்தா அந்த மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள்லாம் மறுத்து நீங்கள் போனீங்களாக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கெட்டு போகும், போகவே விடாண்டேமே, சரி விடுறான்னு சொல்லி வண்டியை திருப்பிட்டார். திருப்பி வரும்போது பார்த்தா பக்கத்து கிராமத்தில் தலைவர் இந்த மாதிரி படம் போட்டு ரெட்டலையை போட்டு தலைவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு, சீரியல் போட்டு லைட்டு போட்டு. இது என்னப்பா விசேஷம்னு கேட்டால், நம்ம கட்சிக்காரன் தலைவர் ஒரு காதணி விழா மகளுக்கு வச்சுருக்கேன்டமே, சரி அங்கேதான் அங்கே நீங்கள் போகவில்லை, பா ஒரு தொண்டை வச்சுருக்கேன் அந்த வீட்டுக்காக நான் போகிறேன்ட்டு உள்ளே போயிடுறாரு. போனால் அந்த ஊரே திரண்டு தலைவனை பார்க்குறதே கஷ்டம். ஒரு தொண்டை வீட்டுக்கு அழைப்பே இல்லாமல் போய் நின்ற உடனே ஆரவாரம் பண்ணி தூக்கி கொண்டாடி பார்க்கின்ற போது அந்த காதணி விழா நடத்தின அந்த பெண் குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கழுத்தில் இருந்த 10 பவுன் செயினை தூக்கி போடுறாரு. பாவம், எவ்வளவு பெரிய வள்ளல் குணம் பாருங்கள்.
ஒரு தொண்டை வெட்டு விசேஷத்துக்கு செய்யக்கூடிய துணிச்சல் அந்த தலைவனுக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் மன்றத்து தொண்டன் உருவாக்கிய அதிமுக ஆட்சி இன்னைக்கும் புகழ் பெற்ற ஆட்சியா நிற்கிது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒரு 175 படத்தில் நடித்து மக்கள்கிட்ட இடம் பிடிச்சி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு தான் முதலமைச்சராக கட்சியில் வந்து முதலமைச்சராக வர்றார். நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தேன் செல்ல. நம்ம பசங்க ஒரு 20-25 வயசு இருக்கும்னு வச்சுங்க, ஐடி பிரிவில் இருக்கிறவங்க, அவங்க தலைவருடைய புகழை பற்றி ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. தலைவருக்கு பிறந்த நாள் 1917 ஜனவரி 17, 1917. அவர் வீட்டை விட்டு வெளியேறது 1927 சிலோனில். அவர் தந்தை கோபால் மேனன் இறந்த பிறகு குடும்பத்தை நடத்த முடியாமல் தந்தை சந்தியா, அண்ணன் சக்கரபாணி, அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10வது வயசில் சிலோன்லேருந்து கும்பகோணம் வர்றாங்க. 1927 வர்றாங்க. பசி வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவங்க அம்மா போய் பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சு பணம் வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடு போட்டாதே அப்போ சாப்பாடு. அவ்வளவு வறுமையான சூழலில் புரட்சி தலைவர் இருக்கார். 37 சினிமாவில் நடிக்கிறதுக்கு துணை பார்த்ததுக்கு போகிறாரு. 17 பிறக்கிறாரு, 27 வீட்டை விட்டு வெளியேற வராரு, 37 சினிமாவில் நடிக்க போகிறாரு, 47 சினிமாவில் கதாநாயகனாக வர்றாரு, 57 திமுகவில் உறுப்பினராக வர்றாரு, 67 சட்டமன்ற உறுப்பினர் பரங்கிமலை, 77 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துலேயும் அவர் உழைத்த உழைப்பு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு வந்ததோடு இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அனைத்து மக்களிடத்திலும் அன்பை காட்டி பாசம் காட்டி அனைத்து மக்களுக்கும் நன்மைகள் செய்து அரசு திட்டங்களை முழுமையாக மக்களுக்கு கிடைக்க செய்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதாவது குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் போட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த திட்டத்தையே மாற்றி சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அரசு கஜானாவில் பணம் இல்லை, அரசு திவாலாக போகும், இவ்வளவு பணம் போட்டு இந்த சத்துணவு திட்டம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கையை விரிச்சிடுறாங்க அதிகாரிகள். தலைவர் வந்து மேடையில் பேசுகிறாரு, நீங்கள்லாம் ஐஏஎஸ் அதிகாரியப்பா, ஃப்ளைட்டில் போவீங்க, ஏசி ரூமில் இருப்பீங்க, போய் டின்னர்லாம் போய் பஃபே சாப்பிடுவீங்க, 1500. நான் வந்து 10 வயசுல ஈர துணியை கட்டி 2 நாள் பட்டினியாக கிடந்திருக்கேன். அதே பட்டினியோட குழந்தைகள் வந்து பாடம் படிக்கிறதுக்கு வந்தா பசியினுடைய கொடுமையால் பாடத்தை கவனிப்பதற்கு கவனம் சிதறும், அவர்கள் வகையார சாப்பிடுவதற்கு உணவளித்து விட்டால் பாடம் சிறப்பாக கவனிக்கப்படும், அந்த பிள்ளைகளும் நன்றாக படிக்கும், இந்த திட்டத்தை எனது சொத்தை வித்தாவது கடன் வாங்கியாவது இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன் என்று சொல்லி வெற்றிகரமாக நடத்தி காட்டிய ஒரே முதல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கும் சத்துணவு திட்டம் பேர் சொல்லுது. எவனால நிப்பாட்ட முடிஞ்ச அந்த திட்டத்தை? அன்னைக்கு கருணாநிதி கூட பேசினாரு, பிள்ளைகளை புறா பிச்சைக்காரன் மாதிரி தட்டை அந்த விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லி. அதே கருணாநிதி முதலமைச்சராக வந்த உடனே உட்ட போட்டார் பிறகு அந்த திட்டத்தில், அந்த திட்டத்தை நிப்பாட்ட முடியல. அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்னன்னு சொன்னா, தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாருல, வரும்போது பார்த்தா எங்களுக்கு நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, சிட்டியில் இருந்தால் கூட மதுரை ராமநாதபுரம் நெல்லையிலேருந்து தான் நிறைய புற மக்கள் இங்கே இருந்திருப்பீங்க, சென்னை வாசி ஆகிட்டீங்க, இன்றைக்கி பரவாயில்ல சென்னை வாசியில் இருக்கீங்க.
ஆனா கிராமங்கள்ல வந்து இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாக்குறாரு, குளத்துல ஒரு பெண்ணு குளிச்சுட்டு சேலையை துவைச்சு காய வைக்கிறதுக்கு ஒரு முந்தானைய மார்பில் கட்டிக்கிட்டு இன்னொரு முந்தானைய மரத்தில் கட்டி காய வச்சுக்கிட்டு நின்றுருந்துருக்காங்க. தலைவருக்கு புரியலை, என்ன ஜேபியார் தான் அப்போ கூட இருந்திருக்காரு, என்ன ஜேபியார் அந்த பெண்ணு வந்து இப்போ ஒரு முந்தானைய மார்பில் கட்டிக்கிட்டு இன்னொரு முந்தானைய மரத்தில் கட்டி காய வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம்னு கேட்கும்போது, தலைவரே இங்கெல்லாம் தொழிலாளிகள் நிறையா இருப்பாங்க, காலையில் 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க, வேலை முடிச்சுட்டு போகும்போது 5 மணி ஆயிரும், பாவம் வீட்டில் போய் சமைச்சு பண்ணுறதுக்கு டைம் ஆகும், மாற்று துணி கூட இருக்காது, அதனால் அதை துவைச்சி காய வச்சு உடுத்திக்கிட்டு போய் சமைச்சு சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னேமே, கண்ணீரோடு அந்த பேச்சை கேட்டுக்கிட்டார். பிரச்சாரத்தெல்லாம் முடித்து உங்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 80ல் கோட்டைக்கு வந்ததுமே கோப்பில் முத கையெழுத்து, பொங்கலுக்கு இலவசமாக வேஷ்டி சேலை வழங்குவேன் என்று சொன்ன ஒரே உத்தமன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஒரு திட்டம் கொடுக்கறது பெருசு இல்லைப்பா, அந்த திட்டத்தால் மக்கள் பயன்பெறணும். நம்மளுக்கு சாதாரண எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வேஷ்டி சேலைன்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு தொழிலாளிக்கு அந்த வேஷ்டி சேலை பெரிய சொத்து, அதை உணர்றாருல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படி திட்டம் கொடுத்ததுனால தான் அவருடைய புகழ் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் மங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு செய்த சேவை. அப்படிப்பட்ட தலைவன் 175 படத்தில் நடித்து சொத்து சேர்த்து கட்சியில் வந்து சேர்ந்து திமுகவில் எம்எல்ஏ ஆகி அதிமுக ஆரம்பித்து முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு இருந்த சொத்துன்னு பார்த்தீங்களாக்கு 3 சொத்துப்பா. 1 ராமாவரம் தோட்டம், 2 சத்யா ஸ்டுடியோ, 3 டி நகரில் ஒரு பங்களா. இப்போ பார்த்தா விருகி ரவிகிட்ட கேளுங்க, 1000 கோடிக்கு சொத்து இருக்கு அவருக்கு, அதிமுக எம்எல்ஏ. என்ன எங்கேருந்து போய் சம்பாதிச்சார் அவர்? அமைச்சர்கள்லாம் பார்த்தா முழி வதையும் போய் திருறாங்க, எங்கிட்டு சம்பாதிச்சாங்க, இந்த ரூபாய் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒரு மனுஷன் சுடுகாட்டுக்கு போகும்போது அருணாக்காரை கட் பண்ணுறான், அல்ல இருக்கக்கூடாது, கட் பண்ணி புதைக்கிறான். நீங்கள் ஏன்டா முடிச்சு வந்து சேர்க்குறீங்க, மனுஷன் சேர்த்து என்ன பண்ண போகிறேன், இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருப்பீங்களா? அளவாக அதாவது ஊழல் பண்ற மிதமிஞ்சிய ஊழல் பண்ணால் இது என்ன அர்த்தம்? தலைவர் வந்து ஊழல் பண்ணுறன்னு நினைக்கல, தான் சம்பாதிச்சு வாங்கின சொத்தவே 3 தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த 3 கூட அவங்க சொந்தக்காரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் தலைவர் பாவம், ஆனால் அதை செய்யலை. ராமாவரம் தோட்டம் குருடர்கள் செவிடர்கள் படிக்கிற பள்ளிக்கு இலவசமாக எழுதி கொடுத்தார். சத்யா ஸ்டுடியோவை பெண்கள் குருடர்கள் படிக்கிற பள்ளிக்கு இலவசமாக கொடுத்தார். அந்த 2 சொத்தை வித்தா கூட வேளச்சேரி செலவினர் 1000 கோடி போகுமா? அந்த 2 சொத்தை வித்தா கூட 1000 கோடி போகும். சத்தியமா அவர் உழைப்புல சம்பாரிச்ச சொத்து. டிநகர் பங்களாவை அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு அவர் நினைவிடமா மாத்துறதுக்கு. இதுதான் தலைவருடைய வரலாறு சிறப்பு. இந்த சிறப்பின் காரணமாகத்தான் மக்களிடத்துல சிறப்பான ஒரு அன்பை பெற்று வாழ்ந்து மறைந்த உத்தம தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த பிறந்த நாள் விழாவை இப்போ நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னால், இன்னைக்கு தியாக தலைவி கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசியோடு இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பிரச்சினைக்காக போராடி வருகின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரனுடைய ஆலோசனையை பெற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் விழா நம்ம நடத்துகிறோம்டா, கஷ்டத்தில் நடத்துகிறோம், புறம் பகுமானமாக இருக்காங்க, நம்ம நொந்து போய் இவங்ககிட்ட எத்தனை முல்லையை பார்க்க முடியும் சொல்லுங்கள் பாபா. எங்கள் 18 MLA பதவி கொடுக்குறாங்க, சரவணன் வேளச்சேரி சரவணன் மேலே 8 வழக்குன்றார் பாவம். கூடியார் பரமக்குடிக்கு போன வாரம் அவர் வீட்டில் அன்னை டிடிவி தினகரன் தங்கியிருந்தார், பரமக்குடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பார்த்த அன்னைக்கு அழுகிறார் பாவம், என்னென்ன இப்படி அதிமுக காரங்க
நான் அண்ணாதம்க்கா தான், ஏதோ அணி பிரிஞ்சிருக்கேன், என் மேலே எட்டு வழக்கம் போட்டு குண்டாசில் உள்ளதிட்ட பார்க்குறேன் என்றார் பாவம். என்ன அப்படி தப்பு நடந்துச்சு? அதிகாரம்ன்றது எத்தனை நாளைக்கு? இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மிஞ்சினா இருப்பீங்களாடா. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்துச்சாக்க, துண்டை காணா துடியை காணாமட்டு பூரா நம்ம பக்கம் வந்துடுவேன். வந்தால் கூட உங்களை நாங்கள் விட மாட்டோம். அந்த மேடையில் இருக்கிற ஆளுக்கு நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீங்க, மக்களை நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீங்க, அவங்கெல்லாம் செகண்டில் தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நீ அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான பாதைக்கு போகிறதுனால தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக மீது மக்கள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. அந்த அதிமுகவை கடந்த 33 வருஷமாக புரட்சி தலைவி அம்மா பக்குவமாக பாதுகாத்து ஆட்சி பீடத்தில் ஏற்றினாங்க. எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க, இலவச திட்டங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். இந்தியாவிலே கொடுத்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான், வேறு யாரும் கொடுக்கல. கொடுத்து சிறப்பு செஞ்சா அம்மாவருடைய புகழ் அதிமுக தனிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சோம். சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தனிச்சு நின்று போட்டி போட்டு ஜெயிக்குதுன்னு சொன்னால் அது அம்மாவுடைய திறமை. ரெண்டுலேயுமே ஜெயிச்சு காட்டினது அம்மா. ஜெயிச்சு 16 ஜெயிச்சு ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு மக்களுக்கு தேர்தலில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி பாடுபட்டுக்கு இருக்கிற வேலையில் அம்மாவுக்கு ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இங்கே இருக்கிற செந்தமிழ் உட்பட எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நல்லாவே தெரியும், மூத்த நிர்வாகிகள்லாம் நிறையா இருக்கீங்க. முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் அம்மா பண்ணும்போது ஒவ்வொரு தொகுதியாக வந்து பண்ணாங்க. 2016 தேர்தலில், கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அம்மா பிரச்சாரம் பண்ணது தமிழ்நாட்டில் 5 பாயிண்ட். மதுரைக்கு வர்றாங்க, தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், எல்லா மாவட்ட வேட்பாளர்களும் மதுரையில் இருக்கோம். அம்மா ஹெலிகாப்டரில் வராங்க, இறங்கி காரில் போய் மேடையில் அம்மாவால் ஏற முடியல, பின்னாடி கூடி காரவே மேடையில் ஏற்றி பதறாப்பில் வந்து உட்காந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ கூட பத்திரிகைகள் கொஞ்சம் இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்ன அம்மா வந்து மேடையில் நடந்து வர மாட்டாங்களா, ஏன் கார்லேயே போய் மேடையில் நிற்கிறாங்கலாம் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அந்த பாதிப்படைந்த நிலையிலும் கூட அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தன் உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுக்க 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணி அதிமுக தனிச்சு நின்று வெற்றியை பெற்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஜெயிச்சிட்டோம். நான் ஆண்டிவிட்டு எம்எல்ஏ கோட்டையில் சட்டசபையில் நடக்குது எம்எல்ஏ கூட்டம், பார்த்தா சட்டசபை நடக்குது, அம்மா வந்து கோட்டையில் இறங்கி அம்மா இருக்கைக்கு வர்றாங்க. ஒரு நிமிஷம்ப்பா, சாதாரணமாக நான் வந்து 2001 எம்எல்ஏவாக இருக்கேன், அம்மாவை பல தடவை பார்த்துருக்கேன், அம்மாவுடைய நட உடை பாவனை எல்லாம் தெரியும், கோபம் தெரியும், சிரிப்பு தெரியும். அம்மாவை பல தடவை நான் நேரில் பார்த்து பேசியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் பார்த்த அம்மாவை காட்டில் 2016 ஜெயிச்சு கோட்டைக்குள்ளே வரும்போது 15 நிமிஷம் ஆச்சு சீட்டில் வந்து உட்காருது. அவங்களால எந்திரிச்சு நின்று பேச முடியல, உட்காந்தே பேசினாங்க. அதுதான் முதல் முறை. அப்பவே நாங்கள் முடிவெடுத்தோம், அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கு, உடம்பை பார்க்க மாட்டேன்றாங்க. உடம்பை பாருங்கன்னு சொன்னதுக்கு அம்மா சொன்ன வார்த்தை என்னை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கியிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி நான் நிறையா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் திட்டத்தை போட்டு கொடுத்தாத்தே என்னை நம்புவாங்க, நான் உடல்நிலை கூட நான் பின்னாடி பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஒரே முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். இந்த நிலையில தான் போயஸ் கார்டனில் உடல்நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மயக்கமடைந்து விழுந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. 75 நாள் சிகிச்சை,
ஒரு பய மூச்சு விடலை. அம்மா சிகிச்சையை பற்றியோ உடல்நிலையை பற்றியோ எவனுமே மூச்சு விடலை. அமைச்சர் உட்பட, அதிகாரி உட்பட, காவல்துறை உட்பட எவனாலும் பேசினா நம்ம 75 நாள் ஒரு பய பேசலை. அம்மா இறந்த பிறகு கூட அம்மா சாவில் மர்மம் சொல்லல. எப்ப ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பொறுப்புல இருந்து எடுக்கிறோமோ அப்பத்தான் அம்மா சாவில் மர்மம் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. 33 வருஷம் அம்மா கூட இருந்த ஒரே அம்மா யாருன்னு சொன்னா சின்னம்மா மட்டும்தான். அப்பாவும் தியாக தலைவி சின்னம்மா. அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சு. அவர் கணவர் கூட அன்னை நடராஜ் இப்ப இறந்துட்டார், குழந்தை இல்லை. அம்மாவோட ஒரு 33 வருஷம் தாயா தந்தையா தங்கையா உடன் இருந்து அத்தனை பணிவடைகளை செய்தவங்க அம்மாவுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா தங்கத்தமிழ் செல்வன் 3 தடவை எம்எல்ஏ, 1 தடவை எம்பி. சின்னமா நினைச்சிருந்தா துணை முதலமைச்சராக வந்திருக்கலாம், அமைச்சராக வந்திருக்கலாம், ராஜ்யசபை எம்பியாக போயிருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம். ஆகலையே 31 வருஷம் ஆச்சு, அவங்ககிட்ட கேட்கல, கேட்டால் கொடுப்பாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. அம்மா இருக்கிற வரை அவங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு சகோதரியாகத்தான் சின்னமாக இருந்தாங்க. அந்த வழியில் அம்மா மருத்துவமனையில் இயற்கை மரணம் அடைந்ததை சின்னம்மா குடும்பத்தின் மீது பழி சொல்லி வர வேண்டும் என்பதற்காக அம்மா சாவில் மர்மம் சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு அதோட விட்டாங்களா. என்னது அம்மா சமாதிக்கு போய் தர்ம யுத்தம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் மட்டும் அமைதியாக இருந்திருந்தாராங்க, தர்ம யுத்தம் தொடங்காம அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வந்திருப்பார். சின்னம்மா முதலமைச்சர் ஆக முடியல, 2 நாள் கொஞ்சம் வாயை கட்டி வறுத்த கட்டி நின்றுருந்தாராங்க. சின்னம்மா ஆக முடியலன்னு அவரே முதலமைச்சராக ஆக்கியிருப்ப. நம்ம அவசரப்பட்டு போய் தர்ம யுத்தம் தொடங்கி அண்ணாதிமுகவை அழித்து முடக்கி ரெட்டலையை முடக்கி எங்களை பிரித்து எம்எல்ஏ பதவியை பிடுங்கி ஒரு சுயநலத்துக்கு எத்தனை இழப்பு பாரு. ஒரு மனுஷனுக்கு பதவி இல்லைன்றதுனால எங்கள் 18 எம்எல்ஏ பதவி காலி. இன்னைக்கு சின்னம்மா குடும்பத்தை பழி சொல். இத்தனையும் மீறி ஆர்கே நகரில் ஒரு தன்னந்தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்காமல் தனியாக ஒரு குக்குரு சின்னத்தை எடுத்து உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறோம்னு சொன்னால் அந்த டிடிவி தினகரனுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணாதிமுக நல்ல வேலை, நீ 6000 ரூபா கொடுக்க போய் உனக்கு மட்டும் டெபாசிட் கிடைச்சி, திமுக டெபாசிட் காலி போட்ட கட்சி பூரா டெபாசிட் இழந்தது ஒரு சுயேட்சை கிட்ட தமிழ்நாட்டில் அந்த டிடிவி தினகரன் மட்டும்தான். அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு நமக்கு வருது. அண்ணாதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு சரிகிறது. காரணம் அன்னை எடப்பாடி பழனிசாமி அன்னை ஓ பன்னீர்செல்வம் செய்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கு பிடிக்கலை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போடுறோம். இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்டவர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள். அவங்க பூரா எம்எல்ஏ மந்திரி. அந்த ஆளுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு எங்களை 18 பேர் எம்எல்ஏ பதவி பிடிக்கிட்டாங்க. இது என்ன நியாயம்? இது எந்த சட்டத்தில் அது சரியாக இருக்கு சொல்லுங்க. மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த தேர்தலில். எப்படி இது நியாயமாக? நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எங்கள் எம்எல்ஏ பதவி காலி. தப்பு பண்ணின ரிக்கார்டாக சிக்கியிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ பதவி போகலை. இதான் சட்டம். இந்த நிலைப்பாட்டில் ஏதோ கமிஷன் வருது, குடும்பம் நல்லா இருக்குது, அடிச்சுக்கிட்டு சேஃப்டியாக இருக்காங்க. இன்றைக்கி நான் வரும்போது பார்த்தேன், காலையில் சேலத்தில் முடிச்சுட்டு நானும் செந்தமிழ்லாம் கூட்டம் முடிச்சுட்டு வந்தோம். குக்கர் சின்னம் இன்றைக்கி இறுதி தீர்ப்புன்ட்டு ஃப்ளைட்டில் ஏறும்போது சொன்னாங்க. சரி, ஃப்ளைட்டில் மெட்ராஸில் வந்து இறங்கிட்டு பார்ப்பேன். இந்த விருகம்பாக்கம் கூட்டத்துக்காக வந்தேன். இறங்கிட்டு பார்த்தா குக்கர் சின்னம் டிடிவி தினகரனுக்கு வழங்கவில்லை. அதை பார்த்தா எல்லா டிவிலையும் இன்னைக்கு தலைப்பு செய்தே நம்ம தான்ப்பா.
என்னடா உங்களுக்கு இப்படி சந்தோஷம், குக்கர் சின்னம் கிடைக்குது கிடைக்கல, நாங்கள் தான் வருத்தப்படணும். நீ ஏன்டா இந்த தொகு தவிக்கிட்டு குக்கர் சின்னம் டிடிவி தானே எனக்கு கிடைக்கவில்லை, குக்கர் சின்னம் டிடிவி தானே ஃப்ளாஷ் நியூஸ் வர எல்லா டிவிலையும் என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் மக்கள் டிவிக்கள் பத்திரிகைகள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அதிமுகவிலிருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம், வந்து பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுறோம். நாங்கள் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டோம்ப்பா, திடீர்னு தேர்தல் வந்தா எங்களுக்கு ஒரு கட்சி வேணும், ஒரு சின்னம் வேணும். ரெட்டலை அதிமுக வழக்கு கோர்ட்டில் இருக்குது, அது முடிவுக்கு வரல. இதுக்கடையில் தேர்தல் வந்துட்டா கட்சியும் சின்னம் வேணும்னு ஒரு மனு போடுறோம். அதை விசாரித்த நீதிபதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சுக்க, குக்கர் சின்னத்தை வச்சுக்க, ஒன்றும் தடையில்லைன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டா சந்தோஷம் தானே செய்தி தானே, நம்மளும் வந்துட்டோம். இங்கே இருக்கிறவங்க எடப்பாடி ஓபிஎஸ் பாரத்துக்கு போகிறாங்க டெல்லிக்கு, அது எப்படி நீங்கள் குக்கர் சின்னத்தையும் அதிகம் கொடுக்கலாம்? ரெட்டலையும் அதிமுக வழக்கு நிலுவையில் இருக்கு, அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அப்பீலுக்கு போய் நிப்பாட்டி போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கில் விசாரணையில் அவர் நீதிபதி கேட்குறாரு, என்னப்பா ரெட்டலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்களுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள்கிட்ட தான் ரெட்டலையும் அதிமுக இருக்கு, இவங்ககிட்ட குக்கரையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை ரெட்டலை வழக்கு அதிமுக வழக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கடையில் இந்த சின்னமும் இந்த பேரும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே, இந்த வழக்கு நடக்கிறதுனால தானே அதை கொடுக்குதானு சொல்கிறீங்க. ஒரு மாதத்தில் ரெட்டலை வழக்கு அதிமுக வழக்கு நான் முடிக்கிறேன், முடித்த பிறகு உங்களுக்கு நான் சின்னமும் கட்சியும் தர்றேன்றார். அது வரைக்கும் இந்த கட்சியையும் சின்னத்தையும் நீங்கள் பயன்படுத்துவதை நிறுத்தி வைங்க. கோர்ட்டு சொல்லிச்சில் நிறுத்தி தானே வைக்கின்றாங்க, நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த வழக்கு இப்போ நடக்கும்போது இப்போ நாங்கள் என்ன கேட்டு போகிறோம், எப்பா திருவாரூருக்கு தேர்தல் நடக்கும்போது சின்னமும் ரெண்டு கட்சியும் தர்றோம்ட்டு அதை வேமா குரா சாமின்னு சொல்லி வழக்கு போடுறோம். வழக்கு போட்டால் அந்த நீதிபதி மத்திய எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாரு, ஏப்பா டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் குக்கர் சின்னமும் கொடுக்கலாமா வேணாமா, வந்து பதில் சொல்லட்டும் போது இன்றைக்கி போய் பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்படாத கட்சி, பதிவு செய்யப்படாத கட்சிக்கு சின்னமும் கட்சியும் வழங்க முடியாது. நூற்றுக்கு நூறு எலெக்ஷன் கமிஷன் சரியாகத்தான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, கோர்ட்டு சொன்னதுனால தான் அந்த கட்சியின் பெயரை நாங்கள் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யலை. இப்போ நீங்கள் சொல்லுங்க நாங்கள் பதிவு செய்கிறோம், பதிவு செய்யுங்கன்னு கோர்ட்டு சொல்ல போகுது. செஞ்ச உடனே இதே குக்கர் சின்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கத்தான் போகுது. அன்னைக்கு தான் சாக போகிறேன் போகிற பேர். இன்னைக்கு பாவம் ஏதோ மகிழ்ச்சியில் இருப்பேன், இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் இப்படி வரப்போகுது. இது ஒரு செய்தின்னு சொல்லி டிவியில் பார்த்தா இன்னைக்கு தலைப்பே டிபேட்டே அதான் நினைக்கிறேன் மேடம். நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிபேட்டுடைய தலைப்பாகவே இருக்கு எல்லா டிவிலையுமே. இது இப்படி அடுத்து இந்த குடநாடு விவகாரம் உங்களுக்கு டைம் ஆச்சு, அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு, டிசம்பர் 5 2016 அம்மா இறந்தது. எப்ப கொலை நடக்குதுன்னு சொன்னா அம்மா வீட்டில் குடநாட்டில் டிசம்பர் 6 அதாவது அம்மா இறக்குறது சாயங்காலம் டிசம்பர் 5 மணிக்கு என்னமா இறக்குறாங்க. அன்னைக்கு நம்ம பெரிய தப்பு ஒன்று பண்ணிவிட்டோம்ப்பா, எங்கள் நாங்கள் எம்எல்ஏக்கள்
அன்றைக்கு நைட்டு 12 மணிக்கு போய் கவர்னர் எழுப்பி ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்து வச்சோம். அது செஞ்சது மாபெரும் தவறு. தற்காலிக முதலமைச்சராகத்தான் அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை நியமிச்சிருக்கணும். முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வி பன்னீர்செல்வம் பதவி ஏற்றதன் காரணமாக அம்மாவை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்கிற போது முன்னாள் முதலமைச்சர், தற்காலிக முதலமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்திருந்தால் அம்மா அடக்கம் இறுதி அடக்கம் செய்யும் போது முதலமைச்சராகத்தான் அடக்கம் செஞ்சிருப்போம். இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நம்ம பண்ண தவறு ஒன்று. 6ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை, ராஜினாமா பிப்ரவரி 2017 ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணுறாரு. அப்புறம் பிப்ரவரி 15 இபிஎஸ் முதலமைச்சராக வர்றாரு. அப்புறம் பார்த்தா மார்ச் 23, 2017 ஆர்கே நகர் தேர்தல். அப்புறம் ஏப்ரல் 10 ஆர்கே நகர் தேர்தல் ரத்து. அப்பத்தான் நம்மளுக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தர்மை யுத்தம்னு போயிட்டாரே தவிர எடப்பாடிக்கு நம்மளுக்கு பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 16 ஆர்கே நகர் தேர்தல் ரத்து. அதுக்கு பிறகு அண்ணன் டிடிவி தினகரனை ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்ததா திகார் ஜெயிலில் அடைக்க போகிறாங்க. 45 நாள் சிறைவாசம். அந்த அரசுக்கு பிறகு ஏப்ரல் 22 கொடநாடுன்றது உலகத்துக்கே தெரியும். அம்மா இருந்த வீடு, ஒரு முதலமைச்சர் இருந்த வீட்டில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்கள். இப்போ போய் பாரு, இங்கே விருகை ரவி வீட்லேயும் சரி, இங்கே இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் வீட்லேயும் சரி, ஒரு கொள்ளைக்காரன் போய் கொள்ளையடிச்சிட முடியுமா? துணிச்சலா? நான் எம்எல்ஏ, என் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட முடியுமா இல்லை கொலை பண்ண முடியுமா? பயப்படுவான்ல களவான வர்றவன். அம்மா வீட்டில் போய் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வீட்டில் உடைச்சி நீ போய் திருடுறன்னு சொன்னா இது யார் சொல்லி செஞ்சா? கனகராசன்றவன் அம்மா வீட்டில் டிரைவர், எடப்பாடி பழனிசாமி ஊருக்காரர், அவர் தான் அம்மா வீட்டுக்கு டிரைவரை அனுப்புகிறாரு. நான் கேட்கறது, அந்த டெகல்காம் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூ போன வாரம் இன்டர்வியூ கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் அந்த கொலையும் கொள்ளையும் நடந்தது. கனகராசன் டிரைவர் எங்களுக்கு சொன்ன வாக்கு மூலம் அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அண்ணே எடப்பாடி பழனிசாமிய இதை செஞ்சார் என்று நான் உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லல. கனகராசு 7 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கொடநாடு போய் குர்காவை முத கொள்றீங்க. போலீஸ் யாருமே அந்த வீட்டில் இல்லை, கரண்ட் இல்லை, சிசிடிவி கேமரா 24 இருந்திருக்கு, அந்த கேமராவும் வேலை செய்யலை. இது எப்படி? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அம்மா முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்க வீட்டில் நம்ம அம்மா ஆட்சி நடக்கும்போது ஒருத்தன் போய் கொள்ளையடிச்சு கொலை பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு பின்னணி யார்? அதை செய்ய சொன்னது யார்? அதான் நாங்கள் கேட்குற கேள்வி. நான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்குவமாக என்ன சொல்கிறேன்டா, தியாக தலைவி சின்னம்மா இல்லாட்டி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை. இது உலகத்துக்கே தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி, புரட்சி தலைவி அம்மா, முதலமைச்சராக வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தெரு தெருவாக போய் மேடையை போட்டு பேசி மக்களை சந்தித்து திட்டங்களை கொடுக்குறேன்னு சொல்லி சின்னத்தை காமிச்சு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கு.
அப்படி வந்த முதலமைச்சர் பதவிய ஒரு தொண்டனா இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தியாகத்தலைவி சின்னம்மா ஈஸியா தூக்கி முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்கல்ல, அந்த நன்றியை மறக்கலாமா? முதலாவது எவ்வளவு பெரிய பதவி முதலமைச்சர் பதவின்றது. அந்த பதவியை கொடுத்ததுக்கு தண்டனை என்னண்டா சின்னம்மாவை கட்சியை விட்டு நிற்கிறாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் பதவி எழுந்து நிற்கிறாங்க. என்ன என்ன நாங்கள் தப்பு பண்ணோம்? ஊழல் இல்லாமல் நிர்வாகம் பண்ணுங்கப்பா, அம்மா ஆச்சு நல்லா ஆச்சுன்னு மக்கள் சொல்லணும். அம்மா வந்து சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உன்னை சொன்னாங்க தெய்வாதீனமாக, என்ன அம்மா இறங்க போகிறோம்னு நினச்சி சொன்னாங்களோ என்னான்னு தெரியல. உட்கார்ந்த மாணிக்கு எதிர்கட்சிக்காரன் ஒருத்தர் இப்போ கேள்வியை கேட்குறான், அண்ணாதிமுக இதோடு அழிஞ்சு போகும்ன்றான். அம்மா சொல்கிறாங்க, நான் இருக்கும் வரை என்னுடைய மறைவிற்கும் பிறகும் அண்ணாதிமுக 100 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. சட்டமன்றத்தில் பேசினாங்க இந்த கூட்டத்தொடரில் பாவம். அதை மனசில் வச்சு தான் நான் போன மாதம் சொன்னேன், அண்ணன் டிடிவி தினகரன் பக்கத்து அப்போ அண்ணாதிமுக தொண்டை 90% வந்துட்டேன், பொதுமக்கள் அண்ணன் மேலே நல்ல பாசமாக இருக்காங்க, சின்னம்மா மேலேயும் பாசம் வந்துடுச்சு, அடுத்து நாங்கள் தேர்தல் நின்றால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், 40 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இடைத்தேர்தல் 20 வந்தால் 20 அம்மா மக்கள் முன்னேற்றங்களையும் தான் ஜெயிக்க போகுது. முன்னக்கூடிய எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் விலகிக்கிட்டு பூரா போயில் அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு வாங்கடா, அண்ணாதிமுக ரெட்டையிலையும் கையில் எடுத்து ஒன்றா ஆட்சியை கொடுப்போம்டான்னு சொன்னால் எவன் கேட்குறான்? தோத்தாத்தே அவங்களுக்கு புத்தி வரும், தோக்கத்தான் போகிறாங்க, தோத்த பிறகு எல்லாம் நம்ம பக்கம்தான் வரப்போகிறாங்க. வந்தால் நம்மளுக்கு இறுதி முடிவு ரெட்டலையும் அண்ணாதிமுக நம்மகிட்ட வரும், அண்ணாதிமுக நல்லா ஆச்சு அம்மா ஆச்சு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சியை தியாகத்தலைவி சின்னம்மா தலைமையிலும் அண்ணன் டிடிவி தினகரன் தலைமையில் அமைக்கத்தான் போகிறோம். நம்ம தேர்தல் நம்மளுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும். அந்த நிலையில் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனையும் தாங்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தா நாமக்கல்ல இருக்காரு டிடிவி தினகரன், இன்னைக்கு பார்த்தா பெங்களூர் போறாரு சின்னம்மா பார்க்க, நாளைக்கு பார்த்தா காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு, திருச்சியில் அரியலூர்ல வீரவணக்கலால் பொதுக்கூட்டம், அதுக்கடுத்து பார்த்தா March 1st வரைக்கும் அவர் வீட்டுக்கு போக முடியாது, டெய்லி மாவட்ட மக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ரீசன்? அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அண்ணாதிமுக ஆட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்காமல் வஞ்சிக்கின்ற ஒரு கொடுமையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பிஜேபிக்கு அண்ணாதிமுகவுக்கு மக்கள் தண்டனை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அண்ணன் டிடிவி தினகரன் ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், நாடாளுமன்ற தேர்தல் இப்ப வரப்போகுது, அதுல தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சு போட்டி போட்டு ஜெயிச்சமாக்க மாநில உரிமைகள் பாதுகாக்க முடியாது, மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிச்சா நம்ம சொல்படிதான் பாரத பிரதமர் அமைவார். நம்ம சொல்படி கேட்கின்ற பொழுது மாநிலத்துக்கு வேண்டிய உரிமைகள் காவேரி நீராக இருக்கட்டும், முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் உயர்வாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், தஞ்சால் டெல்டா பகுதியில் எண்ணெய் கிணறு தோன்றுறதா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் எங்களை மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி மாநில கட்சிகளோடு யார் வந்து எங்களோடு கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் வெற்றி பெறுகிற போது நம் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். சென்னை வாழ் மக்கள் புரட்சித்தலை ஒரு காலத்தில் சென்னை வந்து திமுக கோட்டையாக இருந்துச்சு, அதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கோட்டையாக மாற்றினார், அதை மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய கோட்டையாக மாற்றிட்டோம். இப்போ ஆர்கே நகரில் ஜெயித்த பிறகு அண்ணன் டிடிவி தினகரனுடைய கோட்டையாக சென்னையை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சிந்திச்சு பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சின்னம் கொடுக்குறியோ கொடு. குக்கர் சின்னம் கேட்குறோம், ஏன்டா அந்த சின்னத்துக்கு முட்டுப்பயம் பயக்கிறீங்க,
உங்கள் இடத்துல ரெட்டல் இருக்குது, நின்று போங்கடா. தொப்பியை கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க, கொடையை கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்ன்றான், குக்கரை கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்ன்றான். எதுக்கு இந்த பையன் எங்களை கண்டு பயக்குறீங்க? நாங்கள் தான் சின்ன கட்சின்றீங்க, நாங்கள் வாட்டில் ஒரு குக்கரை வாங்கி நின்று போகிறோம். இதான் இயல்பாக பேசுறது. இதுக்கு போய் ஸ்டே வாங்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில், சின்னத்தை கொடுக்காதன்றான், கட்சியை கொடுக்காதன்றான். இதுலேருந்து தெரியுது என்ன காரணம்டா, நம்மளை கண்டு பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டாவிய ஆட்சியே உடிப்பாயிடான்ற ஒரு நிலையை இன்றைக்கி அதிமுக புரிஞ்சிருக்கு, பிஜேபியும் புரிஞ்சிருக்கு. நீ என்ன சித்து விளையாட்டு விளையாண்டாலும் ஏப்ரல் மேலே நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வச்சாகணும், மக்கள் தீர்ப்பு சொல்லியாகணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் 40 ஜெயிக்கும்ன்ற தீர்ப்பு வரும், தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி வரும் என கூறி சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.